ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மனோஜ் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து அழைச்சிட்டு வராங்க. அப்போ அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு. மனோஜோட அம்மா சொல்கிறாங்க, இதுக்கு எதுக்கு ஆண்டி தேங்க்ஸ் சொல்கிறீங்க, அவர் ரொம்ப நல்லவராக இருக்கார், அவர் நல்லபடியாக பார்த்துக்காங்க, நான் இடையில வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மனோஜுக்கு அவங்க மேலே ஒரு இணைப்பிரியாத ஒரு லவ் மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரப்போ சொல்கிறார் மனோஜ், நான் இங்கே வரலாமா, வந்தால் அந்த முத்து ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பான், எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏ, நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் நீ ஒன்றும் இது பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உடனே வந்து முத்தோட அம்மாவும் வந்து எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளே வர்றப்பாங்க, மனோஜ் அழைச்சிட்டு வர்றாங்க. அப்போ வந்து மீனா எதுவுமே முகம் கொடுத்து பேசாமல் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அப்போ வந்து மனோஜோட அம்மா சொல்கிறாங்க, இந்த மீனாவால் தான் என் பையனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து முத்து சொல்கிறாரு, நீ வேறு மீனாவாலெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காத, இவன் எங்கேயாச்சும் போயிட்டு எங்கேயாச்சும் பார்த்துக்கிட்டு நடந்து போயிருப்பான், அதில் ஏதாச்சும் இதாகிருக்கும், மாவுக்கிட்டலாம் ஒன்றும் போட்ட மாதிரி இல்லையே, லைட்டாக ஏதோ சின்னதாக அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட வந்து மனோஜ் அம்மா சொல்கிறாங்க, இது மாதிரி என் பையனை வந்து உங்களுக்கு பேசுகிறதே வேலையாக போயிட்டு, இந்த முத்து தான் பேசிகிட்டு இருந்தான், இப்போ எல்லாரும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டிங்க, என் பையன் நிலமை சரியில்லாதனால நீங்களாம் பேசுகிறீங்க, கண்டிப்பாக அவனோட நிலமை ஒரு நாள் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மாறுறப்ப மாறட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்காக எல்லாத்தையும் எடுத்தாந்து மீனா வந்து டைனிங் டேபிளில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜுக்கு வந்து சாப்பாடு போடாமல் அவங்க மற்றவங்க எல்லாருக்கும் போடுறாங்க. உடனே வந்து விஜயா கேட்குறாங்க, இது மாதிரி வந்து அவனுக்கு சாப்பாடு போட்டால் என்ன என்ன குறைஞ்சி போயிடுவியா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. ஒரு குடும்பத்தையே மனமேடையில் வந்து என்னால் வச்சுட்டு போனவருக்கு வந்து நான் சாப்பாடு போடணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போல்லாம் ரொம்ப தான் நீ பேச ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து முத்தோட அப்பா சொல்கிறாரு, இது மாதிரி வந்து அவள் பேசுகிறேன்னா அது அவங்களோட வந்து மனசுக்குள்ளே இருக்க விஷயத்த தான் பேசுகிறாங்க, நீ வேணால் உன் பையனுக்கு சாப்பாடு போடு, பணிவிட பண்ணு, என்ன வேணாலும் பண்ண, அந்த பொண்ணு பண்ணலைன்னு நீ சொல்லக்கூடாது, அது அவளோட விருப்பங்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து வாங்கி வந்து ஸ்வீட் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க, நீ வந்து இது மாதிரி வந்து இந்த கல்யாணத்துலேருந்து ஓடி போனதுக்கு ஸ்வீட் அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு வந்து என்ன மாட்டி விட்டதுக்காக நானும் தான் ஸ்வீட் செய்யணும் அப்படிங்கிறேன்.